வெல்கம் டு அதியன் இன்ஸ்டியூட். நம்மளோட மேக்ஸ் கிளாஸ்ல இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க டாபிக் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட். இந்த மூணை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ப்ராஃபிட்னா என்ன, லாபம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அதுல மூணு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த டைப்லாம் எப்படி இருக்கும் க்வெஸ்சன்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம் பார்ட் ஒன் வீடியோல. தென் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணியிருந்தோம்னா பார்ட் டூ வீடியோல லாஸ் அதாவது நஷ்டம்னா என்ன, அதுல கேட்கக்கூடிய நாலு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸை பத்தி நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா லாஸ்ல, ரைட் ஓகே. ஸோ இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்கவுண்ட் அதாவது தள்ளுபடினா என்ன, அதில் என்ன டைப்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ரைட். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்க வீடியோஸ் பார்க்காதவங்க சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த பார்ட் ஒன் பார்ட் டூலாம் பார்த்துருங்க. அட் சேம் டைம் பர்சன்டேஜ் எப்படி ஷார்ட்கட்டில் ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தோம், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த என்ன கான்செப்ட் சொல்கிறோம் அப்படின்றது கிளியராக புரியும் ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன, அதில் எப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தள்ளுபடி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். தள்ளுபடி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஒரு கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் சரிங்களா, ஒரு கடைக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த கடையில் பார்க்கும்போது இப்போ நான் ஒரு சட்டை எடுக்கிறேன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த கடைக்குள்ளே போனோன்னே ஒரு சட்டையை எடுக்கிறேன், அந்த சட்டையில் ஒரு ரேட் போட்டிருக்கும் அப்படித்தானே ரைட். அந்த ரேட் போட்டிருக்கு இப்போ 500 போட்டிருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, நான் ஒரு ஷர்ட் எடுக்கிறேன் அந்த ஷர்ட்டில் போட்டிருக்க ரேட், ஸோ அதில் போட்டிருக்க ரேட் 500 ஓகே. ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த சட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பில் போட போகிறேன் சரிங்களா, ஒரு அந்த கடையில் போய் பில்லிங் செஷனில் போய் நான் கொடுக்குறேன், சார் இதுக்கு எனக்கு பில் போடுங்க இந்த ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு 450 தான் பில்லு போடுறாங்க, எவ்வளோக்கு 450 தான் எனக்கு பில்லு போடுறாங்க ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 அந்த ஷர்ட்டில் போட்டிருந்துச்சு, எனக்கு 450 தான் பில் போடுறாங்கன்னா எனக்கு 50 குறைச்சிருக்காங்க ரேட்டை அப்படின்னு அர்த்தம், அதாவது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எவ்வளோ 50 அந்த ஷர்ட்டில் எவ்வளோ போட்டிருந்துச்சு 500. அப்போ எத்தனை சதவீத டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சனில் பார்க்க போகிறோம் ரைட்ல. ஃபர்ஸ்ட் டைப்பில் எப்பயுமே இதான் பார்ப்போம், லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் இப்போ தள்ளுபடி சதவீதம் பார்க்க போகிறோம். ஸோ தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னா அந்த போட்டிருந்த ரேட்டில், ஸோ அவங்க நமக்கு விற்பனை விலையை டச் பண்ணவே மாட்டோம், அந்த மூணு கான்செப்ட்லையும் கரெக்டான விற்பனை விலையை டச் பண்ணவே இல்லை, அந்த போட்டிருந்த ரேட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 10%, 10% தானே, 500 போட்டிருந்துச்சு 50 கம்மியாக, அப்போ 10% டிஸ்கவுண்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. அப்போ 10% டிஸ்கவுண்ட்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் கரெக்டுங்களா ஓகே. ஸோ கிளியராக இருக்கா? ஸோ இப்போ அந்த ப்ரைஸஸ்க்கு போவோமா, இந்த ப்ரைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அடக்க விலையா காஸ்ட் ப்ரைஸா இல்லை என்ன அப்படின்னா இது காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, இது என்ன ப்ரைஸ்னா மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை, அதாவது அந்த கடைக்காரரு அந்த பொருள் மேலே குறித்து வைத்த விலை, அதனால் அதுக்கு பேர் குறித்த விலை அப்படின்னு பேர் சரிங்களா. இங்கிலீஷில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்சோ லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னாலும் இது தான், மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொன்னாலும் சரி லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னாலும் சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா, ரெண்டுமே சேம் ஒன்று தான். ஸோ குறித்த விலை அந்த கடைக்காரர் அந்த ஷர்ட் மேலே குறித்து வச்சிருந்த ரேட்டு தான் 500, அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது ஒரிஜினல் ரேட்டுங்க, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது அடக்க விலைன்ற அந்த ஓனர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்றது நமக்கு தெரியாது, நமக்குள்ள டீலிங் என்ன அந்த பொருளை போட்ட ரேட்டு பில்லு ரேட்டு இதுதான் தெரியும் சரிங்களா. ஸோ அப்போ இது குறித்த விலை அப்படின்னு அர்த்தம் ஓகே. இது விற்ற விலை தான், இது விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி சரிங்களா ஓகே. ஸோ இது தள்ளுபடிங்க டிஸ்கவுண்ட், இதுதான் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ஓகே. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 50 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்றதான் நமக்கு க்வெஸ்சன் ஓகேங்களா ரைட். முடிஞ்சிருச்சு. இப்போ தள்ளுபடி அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்றது தெரியணும், தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள், டிஸ்கவுண்டோட ஃபார்முலா எதுலேருந்து எதை கழிச்சா தள்ளுபடி அப்படின்றதே நமக்கு பழைய க்வெஸ்சன் சரிங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் பாருங்கள் தள்ளுபடி இதில் எந்த ப்ரைஸ் பெருசு 500 தானே, 500 மைனஸ் 450, ஸோ 500 450 கழிச்சா தான் 50 தள்ளுபடி அப்படித்தானே. ஸோ அப்போ பெரிய ப்ரைஸ்லேருந்து சின்ன ப்ரைஸை கழிக்கிறேன், அப்போ பெரிய பெரிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலை, குறித்த விலை தானே ஓகே, மைனஸ் விற்ற விலை. அப்போ என்ன அர்த்தம்னா குறித்த விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் நமக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எம்பி மைனஸ் எஸ்பி, மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது பேர் தான் என்னது,
டிஸ்கவுண்ட் சரிங்களா, தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், குறித்த விலை தள்ளுபடியோட ஃபார்முலா மாதிரி சரிங்களா. ஓகே இதெல்லாம் இது ஏன்னா சில நேரம் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது இதை அப்படி வச்சு க்வெஸ்சனாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே இந்த தள்ளுபடி சதவீதம் டைரெக்டாக இப்படி பார்த்துடலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது தள்ளுபடி சதவீதத்துக்கு ஃபார்முலா, ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு சில நேரம் மிக்சடு ஃப்ராக்ஷனில் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரிங்களா. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, ஸோ லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறது, நஷ்ட சதவீதம் கண்டுபிடிச்சோம்லையே அதே மாதிரி தான், லாபம்னா மேலே லாபம் வரணும், தள்ளுபடினால தள்ளுபடி வருது, லாஸ்னால் மேலே லாஸ் வரும். ஓகே இன்டு ஹண்ட்ரட் மாற்றமே இல்லை, கரெக்ட் தானே, தள்ளுபடின்றப்ப மேலே தள்ளுபடி சதவீதம் மேலே தள்ளுபடி வரணும், இன்டு நூறுன்றப்ப மாற்றம் இல்லை. கீழே என்ன ப்ரைஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாப சதவீதத்துக்கு நஷ்ட சதவீதம் எப்பொழுதும் எதை வச்சு கால்குலேட் பண்ணும், காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே குறித்த விலை மார்க்கடு ப்ரைஸ் எம்பி அப்படின்றத மறந்துடாதீங்க. மேலே இருக்கிறது டிஸ்கவுண்ட் சரிங்களா, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அவ்வளோதான். ஓகே அப்போ தள்ளுபடி சதவீதம் எதை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கடு ப்ரைஸ் குறித்த விலை அதுதான் குவஸ்டினே சரிங்களா. அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, தள்ளுபடி சதவீதம் எதன் மேல் கணக்கிடப்படும் அப்படின்னு வாங்க, குறித்த விலை மேலே தான் கணக்கிடப்படும் சரிங்களா. மார்க் அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டாகவே குவஸ்டினாக கேட்கக்கூடியது சரிங்களா. ஓகே ஸோ இதுதான் பேசிக், அதாவது தள்ளுபடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே ஸோ தள்ளுபடி சதவீதம் பார்த்தோன்னே சொல்லிடலாம், இந்த ஃபார்முலா எப்போ அப்படின்னா பின்னங்கள் வரும்போது தான் யூஸ் பண்ணுவோம், மிச்சப்படி தேவைப்படாது சரிங்களா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டைப் தள்ளுபடி சதவீதம் தான், இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம், அதில் எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தலாம். ஓகே டைப் ஒன் க்வெஸ்சன்ஸ் பார்த்தலாமா, க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது, இதனை 1350 விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் க்வெஸ்சன். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் கவனிங்க. ஸோ அந்த சைக்கிளில் போட்டிருந்த ரேட் குறிக்கப்பட்டுள்ள விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 அவங்களே கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ் சரிங்களா. ஸோ 1500 அந்த சைக்கிளில் போட்டிருக்கு, ஆனால் அதை எவ்வளோக்கு அந்த கடைக்காரவங்க விற்கிறாங்கன்னா 1350 தான் விற்கிறாங்க, அதாவது குறைச்சி விற்கிறாங்க. 1500 போட்டிருந்துச்சு, ஆனால் 1350 விற்கிறாங்கன்னா எவ்வளோ குறைச்சிருக்காங்க, அதுக்கு பேர் தான் தள்ளுபடி, 150 குறைச்சிருக்காங்க கரெக்ட் தானே. 1500 கழிச்சிட்டிங்கன்னா 150 அப்போ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த 150 எத்தனை சதவீத தள்ளுபடி நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போட்டிருந்த ரேட்டில் பார்க்கணும், போட்டிருந்த குறித்த விலையில் பார்க்கணும் சரிங்களா. ஓகே 1500 150 டைரெக்டாக தெரியுது, அப்படியே ஒரு ஜீரோ கம்மியாக இருக்கனால 10% டிஸ்கவுண்ட் எங்கே இருக்கு, ஆப்சன்சி 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே ஸோ ஆப்ஷன் இப்படி இருந்தால் நீங்கள் ஃபார்முலா போக வேண்டிய அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், எவ்வளோ டிஸ்கவுண்ட், 150 டிவைடட் குறித்த விலைக்கா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் 1500 இன்டு 100 அவ்வளோதான், 0000 கேன்சல், 15 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் அப்போ 10% 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்வலாவில் போனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ரைட்லா. ஓகே ஸோ இதான் தள்ளுபடி சதவீதம். ஸோ இதே மாடல் இன்னொரு க்வெஸ்சன் பாருங்கள், ஒருவர் ₹3500 என்று குறிப்பிடப்பட்ட ஒரு குளிரூட்டியை 2800 வாங்கினார், கொடுக்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு தான் க்வெஸ்சன், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கவனிங்க. ஸோ அந்த ஏர் கூலரோட ரேட்டு 3500 போட்டிருக்கு சரிங்களா, இவ்வளோ ரேட்டு குறித்து வச்சுருக்காங்க, அந்த பொருள் மேலே போட்ட ரேட்டுக்கு பேர் தான் குறித்த விலை கரெக்ட் தானே. 3500 தான் போட்டிருக்கு, ஆனால் அவங்க எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2800 தான் விற்கிறாங்க. அப்போ அந்த ப்ரைஸ் அதில் போட்டிருந்த ரேட்டை விட கம்மியாக விற்கிறாங்க, எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்ட். எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 700 கம்மியாக விற்கிறாங்க. ஸோ அப்போ 700 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. ஓகே ஸோ இது எத்தனை சதவீதம், அதில் போட்டிருந்த ரேட்டில் இது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தள்ளுபடி சதவீதம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் எத்தனை சதவீதம் பாருங்கள், 10% இருந்தால் 10% டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தால் 350 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கணும் அப்படித்தானே. 3500 பொருள் 10% டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தால் 350 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் 700 அப்படியே டபுளாக இருக்கா 2 350. அப்போ என்ன அர்த்தம், 20% டிஸ்கவுண்ட், 20% தான் 700. அப்போ 20% டிஸ்கவுண்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. ஓகே ரைட் அப்போ 20% அர்த்தம். ஸோ இப்படி இருந்தாலே நமக்கு ஃபார்முலா தேவைப்படாது, பட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது பாருங்கள், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் எவ்வளவோ அது வரணும், டிஸ்கவுண்ட் எவ்வளோ 700 டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஓகே
ஸோ அதில் போட்டிருந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 3500 × 100 அவ்வளோதான். 00 கேன்சல் பண்ணுங்கள். 135 × 75 = 70 70 அடிச்சுட்டா மிச்சம் 0 வேறு இருக்குது. அப்போ 20% டிஸ்கவுண்ட், அப்போ 20% டிஸ்கவுண்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி 20% ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தது என்னது, தள்ளுபடி சதவீதம். ஸோ இதுதான் அடிக்கடி க்வெஸ்சனாக கேட்கக்கூடிய ஏரியா, சரிங்களா? நமக்கு குரூப் 4லையும் சரி, டெட்டில் பேப்பர் 1லையும் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றது. ஓகே, அடுத்தது டைப் 2ல என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே என்ன ப்ரைஸஸ்லாம் இருக்குது, குறித்த விலை விற்ற விலை இருக்கு இல்லையா. ஸோ தள்ளுபடி சதவீதம் பார்த்துட்டோம். இப்போ இது ரெண்டும் க்வெஸ்சனாக கேட்க போகிறதா அடுத்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம், டைப் 2ல, சரிங்களா? ஓகே, டைப் 2 பார்த்துடலாம். டைப் 2 பாருங்க, குறித்த விலை இல்லை விற்பனை விலை, இந்த ரெண்டுமே க்வெஸ்சனாக வரக்கூடியதான் டைப் 2, சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் க்வெஸ்சன் கேட்கலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸ் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே, கவனிங்க, குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸே 100 வேறு இருக்குது, சரிங்களா? அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எப்போ அப்படின்னா, தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் செல்லிங் ப்ரைஸும் விற்பனை விலையும் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டால் இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், சரிங்களா? ஓகே, அடுத்தது விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா எப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் மார்க்கெட் ப்ரைஸும், சரிங்களா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் எம்பி மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டால் இதுதான் ஃபார்முலா. ஸோ 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் பை 100 இன்ட்டு குறித்த விலை அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஓகே, ஸோ இதில் இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அங்கே பார்த்தோம் இல்லையா காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், எங்கே லாபத்துலேயும் நஷ்டத்துலையும் அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் அடக்க விலைக்கு போகல காஸ்ட் ப்ரைஸுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வச்சு பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த விலைகள் தான் குழப்பிக்கிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து நமக்கு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ், ரைட்லாம், குரூப் 2, குரூப் 1 லெவலில் கேட்கக்கூடிய டிஎன்பிசியில், டெட்டில் பேப்பர் 2 லெவல் கேட்கக்கூடியது, பட் இருந்தாலும் எல்லாருமே பார்க்கணும், சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே ஃபார்முலாவுமே க்வெஸ்சனாக வரும், இந்த ரெண்டு ஃபார்முலாவே க்வெஸ்சனாக வரும், அதனால் ஃபார்முலாவும் படிச்சுக்கிறணும், சரிங்களா? ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸிங்க, இது வந்து 10th லெவல் எக்ஸாம், சரிங்களா? அதாவது பேப்பர் 1லையும் டெட்டில் நமக்கு டிஎன்பிசி குரூப் 4லையும், சரிங்களா? குரூப் 4 லெவலில் கேட்கக்கூடியதான் இந்த விற்பனை விலை. இது ரொம்ப ஈஸி, விற்பனை விலை ஈஸி தானே, நம்ம பார்த்தோம்ல விற்பனை விலைன்றது அந்த பொருளே அப்படியே பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் தான் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, க்வெஸ்சன்ஸ் பார்த்தலாமா? க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு சாப்பாட்டு மேஜை 20% தள்ளுபடியில் 16,000 விற்கப்படுகிறது, அதன் குறித்த விலை எவ்வளோ அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஓகே, கவனிங்க, ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அதை 16,000 விற்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 16,000 விற்கிறாங்க, விற்கப்படுகிறது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 16,000 ரூபான்றது விற்ற விலை. ஸோ 16,000 ரூபாய்க்கு விற்கிறது எதில் அப்படின்னா 20% தள்ளுபடியில் இந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு கடையில் போய் டைனிங் டேபிளை வாங்கிட்டீங்க, எவ்வளோக்குனா 16,000 ரூபாய்க்கு, என்னென்னா 20% டிஸ்கவுண்ட் ஆஃபரில் நீங்கள் அந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ரேட்டுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த பொருள் மேலே ஒரு ரேட்டு போட்டிருக்கும் இல்லையா, அந்த டைனிங் டேபிள் மேலே ஒரு ரேட்டு ஒட்டியிருப்பாங்களே, அந்த ரேட்டு எவ்வளோ அப்படின்றது தான் க்வெஸ்சன். அதாவது அந்த பொருள் மேலே குறித்து வைத்திருந்த விலை எவ்வளோ, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபார்முலாவில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதுதான் ஃபார்முலா, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 / 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 20 × விற்பனை விலை 16,000 ரூபா, அவ்வளோதான், 16,000. ஓகே, ஸோ அப்போ 100 × 80 × 16,000 ரூபா, 16,000 கேன்சல் பண்ணுங்க, 00 கேன்சல், 1 8 2 16, அப்போ 100 × 200 20,000 ரூபா வருமா, 20,000. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த டைனிங் டேபிளை முத முதல் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ போட்டிருந்துருக்குன்னா 20,000 ரூபா போட்டிருந்துருக்கும், அதில் 20% கடைக்காரங்க உங்களுக்கு ஆஃபர் சொல்லியிருப்பாங்க. அப்போ 20%னா 10% நினச்சிக்கோங்களேன், 2,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு, அப்போ 20%னா எவ்வளோ வரும், 4,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா, அதனால் உங்களுக்கு நீங்கள் 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுதான் குறித்த விலை. ஓகே, ஃபார்முலாவில் போகிறது இல்லை ஆப்ஷனில் ஒவ்வொன்றா எந்த அமௌண்ட்டில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணால் 16,000 ரூபா வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஆன்சர் சி தானே, ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம அங்கே பாக்ஸ் மெத்தட் போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயும் பாக்ஸ் மெத்தடில் போடலாம். கவனிங்க, குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் க்வெஸ்சனாக கேட்டாங்கன்னா கவனிங்க, ஸோ அதுதான் 100%. 100%ன்றது எது, மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையோட அளவை வந்து 100% எடுத்துக்கிறணும். ஓகே, விற்பனை விலை கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்வெஸ்சனில், எஸ்பி இஸ் ஈக்குவல் டு
அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 16,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது 100% அந்த பொருளோட ரேட்டு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் அதை விற்கிறாங்க எவ்வளோக்குன்னா 20% தள்ளுபடியில், எவ்வளோ தள்ளுபடியில், 20% தள்ளுபடியில். அப்போ 100% போட்டிருந்த ரேட்டு 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ 80% தானே அர்த்தம். அப்போ 80% அமௌண்ட்டு தான் 16,000 ரூபா அப்படின்னா அந்த 100% அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு க்வெஸ்சன் போயிடும். ஸோ பாக்ஸ் மெத்தட் தெரியல, என்ன பண்ணணும், இது ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாம், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா கிராஷாக இருக்கனால 00 கேன்சல், 1 8 8 2 16, இப்போ இது எல்லாமே கேன்சல், இப்போ இது ரெண்டையும் அடிக்கக்கூடாது, மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100 × 200 20,000 ரூபா அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். 20,000 தான் எதோட ரேட்டு, அந்த டைனிங் டேபிளோட ஒரிஜினல் ரேட், அதாவது மார்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதே கான்செப்டில் இப்போ இன்னொரு க்வெஸ்சன் கொடுப்போம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு புடவை 20% தள்ளுபடியில் 3,680 விற்கப்படுகிறது, அதன் குறித்த விலை எவ்வளோ அப்படின்ட்டு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷேரியோட விற்பனை விலை, அதாவது ஒரு ஷேரி நம்ம எடுக்கிறோம்னு நினச்சிக்கிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு புடவை எடுக்கிறோம், அதோட நம்ம பில் போடுற ரேட்டு 3,680 ரூபா போட்டு வாங்கிட்டு வரோம், அதாவது அந்த ரேட்டுக்கு நம்ம விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 3,680 ரூபா அது வந்து நம்ம சும்மா எடுக்கல, 20% ஆஃபரில் அந்த ரேட்டுக்கு எடுத்திருக்கோம்னு அர்த்தம், கரெக்ட் தானே? ஸோ 3,680 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க, ஆனால் டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரேட் இருந்திருக்கும்ல, உண்மையிலே அந்த சேலையில் எவ்வளோ ரேட்டு போட்டிருந்துச்சோ அந்த ரேட்டு எவ்வளோ அப்படின்றது தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. குறித்த விலை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி என்ன ரேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 100 ÷ 100 - டிஸ்கவுண்ட் 20% × விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 3,680 ரூபாய். ஓகே, ஸோ அப்போ 100 ÷ 80 × 3,680. ஓகே, 00 கேன்சல், 1 8 8 36ல 4 8 இருக்கும் சார், மிச்சம் 4, இந்த 8 எடுத்துட்டிங்கன்னா 48ல 6 8. ஓகே, அப்போ 100 × 46 4,600 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எங்கே இருக்கு ஆப்ஷன் சி, 4,600 அந்த சாரியோட ரேட்டு, நீங்கள் கையில் எடுக்கும்போது அந்த சேலையில் போட்டிருந்த ரேட்டு இது தான், சரிங்களா? இதில் 20% ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, 10% இருந்தால் 460 ரூபா, 20%ன்றப்ப 920 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அப்போ 920 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மிச்சம் 3,680 ரூபா கொடுத்து அந்த சேலையே நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் விற்பனை, அதாவது அவங்க நம்மகிட்ட வித்த விலை இதுதான், 3,680 ரூபா, ரைட்டுங்களா? ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி ஆப்ஷன்லையும் பார்த்துக்கலாம், ஒவ்வொரு ஆப்ஷன்லையா எந்த அமௌண்ட்டில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணால் 3,680 ரூபா வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் என்னது, ரொம்ப முக்கியமான மெத்தட், அதுதான் பாக்ஸ் மெத்தட் போகுமா? அதாவது குறித்த விலை க்வெஸ்சன் கேட்டாலே நம்ம இங்கே வந்துடணும், மார்க்கெட் ப்ரைஸ் க்வெஸ்சன் கேட்குறாங்க, அப்போ 100% க்வெஸ்சன் கேட்குறாங்க, அது நமக்கு தெரியல, ஆனால் விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 3,680 ரூபா. இந்த செல்லிங் வந்து நார்மலாக நடக்கலை, 20% டிஸ்கவுண்டில் நடந்திருக்கு. அப்போ 100% தான் குறித்த விலை, அந்த பொருள் பொருள் மேலே போட்டிருந்த ரேட்டு 100%னா அதில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தா 80% தான் இந்த ரேட்டு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ டிஸ்கவுண்ட்றதுனால 80%, ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும், 00 கேன்சல், 8 அடிச்சின்னு 1 8 8 4 8 32 மிச்சம் 4, இந்த 8 இருக்கிறேன், 48ல 6 8. ஓகே, ஸோ இது இதில் கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 × 46 எவ்வளோ சார் வரும், 4,600 ரூபா, 4,600 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? ஓகே, ஸோ லாப நஷ்டத்தில் பார்த்தா அதே அடக்க விலை கான்செப்ட் தான் இங்கே குறித்த விலைன்னு வருது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது இங்கே வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும், அது வந்து அந்த ஓனர் வாங்கின ரேட்டு, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். டைப் தேர்டில் அந்த ஓனர் வாங்கின ரேட்டை வச்சு நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ அதான் பார்க்க போகிறோம், டைப் தேர்ட், சரிங்களா? பார்த்துலாமா? ஓகே, டைப் தேர்ட் பார்த்துருவோம். டைப் தேர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி விற்பனை விலை க்வெஸ்சன் பார்க்கல இல்லையா, விற்பனை விலை க்வெஸ்சன் பார்த்துட்டு டைப் தேர்ட் போகலாம், சரிங்களா? ஓகே, க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு புத்தகத்தின் மீது அதன் விலை 450 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு புத்தக கண்காட்சியில் கடைக்காரர் அப்புத்தகத்தின் மீது
20% தள்ளுபடி கொடுக்கின்றார் எனில் அப்புத்தகத்தோட விற்பனை விலை எவ்வளோ அப்படின்றதான் க்வெஸ்சன். விற்பனை விலை ரொம்பவே ஈஸி, ஏன்னா அப்படியே அந்த அமௌண்ட்லேயே பார்த்துலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா கான்செப்ட், அதுதான். ஓகே, ஸோ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே ஒரு புக்கு எடுத்தால் அதில் 450 ரூபான்னு ரேட்டு போட்டிருக்கு, சரிங்களா? மார்க்கு ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா 450 ரூபான்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு 20% ஆஃபர் தரேன், டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறாரு. எதில்? அந்த ரேட்டில். எவ்வளோ ரேட்டு போட்டிருந்துச்சோ அந்த 450 ரூபாவில் 20% ஆஃபர், சரிங்களா? 450 ரூபாவில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாருனா எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவார்? 10% இருந்தால் கவனிங்க, 10% இருந்தால் 45 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்போ 20% இருந்தால் 90 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணணும், சரிங்களா? 450 ரூபாவில் 20%ன்றப்ப 90 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் 360 ரூபான்றதான் விற்பனை விலை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஸோ அப்படியே அந்த அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோ அதை கழிச்சிட்டு மிச்சத்தை பார்த்தா போதும், கரெக்டுங்களா? ஓகே, அப்போ எவ்வளோ ஆன்சர்? 360 ரூபான்றது ஆன்சர் ரைட்டில். ஓகே, ஸோ இது ஃபார்முலா தேவையே கிடையாது, நம்ம அப்ளை பண்ண வேண்டியா. விற்பனை விலை கண்டிப்பாக ஃபார்முலாவில் போகவே கூடாது, சரிங்களா? ஸோ டைரெக்டாக அப்படி சிம்பிளாகவே பார்த்தலாம், ஈஸி அதுதான். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அதான் ரிசல்ட் வரும், 100 - 20/100 × 450. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் மேலே 80 வருமா சார்? 80/100 × 450. ஓகே, 0000 கேன்சல், 845 எவ்வளோ வரும்னா 360 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை விலை ரேட்டு வந்துடும், சரிங்களா? ஓகே ரைட், ஸோ விற்பனை விலை ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்காக மாடல் பாருங்கள். க்வெஸ்சன், ஒரு உடையின் பட்டியல் விலை 220, அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் அதன் விற்பனை விலை எவ்வளோ? ஓகே, ஸோ பட்டியல் விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பட்டியல் விலை லிஸ்ட்டு ப்ரைஸ்னாலும் மார்க்கெட் ப்ரைஸ்னாலும், அதாவது குறித்த விலைனாலும் ஒன்று தான், சரிங்களா? ஓகே, ஸோ எவ்வளோ ரேட்டு போட்டிருக்குன்னா 220 ரூபா போட்டிருக்கு, அதோட 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேற போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருளை எடுக்கிறோம், அதில் 220 ரூபா ரேட்டு போட்டிருக்கு, அதேமாரி சைடில் 20 ரூபா ஆஃபர், டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எவ்வளோ விற்பாங்க, விற்பனை விலை அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 220 ரூபான்னு போட்டிருக்குங்க அந்த பொருளோட ரேட்டு, அதில் 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். 10%னா 22 ரூபா, 20% 44 ரூபா டிஸ்கவுண்ட், 20%ன்றது 44 ரூபா டிஸ்கவுண்ட் போச்சுன்னா எவ்வளோ சார் வரும்? அங்கிட்ட ஒரு 20, இங்கிட்ட ஒரு 20, 176 ரூபா ரேட்டு அப்படின்னு அர்த்தம். எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, 176ன்றது அந்த பொருளோட நம்ம விற்பனை விலை, சரிங்களா? நம்ம அந்த காசு கொடுத்து வாங்கிடலாம். 220 ரூபா போட்டிருக்கு, 20% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க, அப்போ 20%னா 44 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 176 ரூபா கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் விற்பனை விலை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இருந்தால் ஃபார்முலா பாருங்கள், 100 - டிஸ்கவுண்ட் வந்து 20/100 × குறித்த விலை எவ்வளோ? பட்டியல் விலை தான் குறித்த விலை, 220. அப்போ மேலே 80 வரணும், கீழே 100 × 220, 0000 கேன்சல், அப்போ 8 × 22, 176 ரூபான்னு ரேட்டு வந்துடும், ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஸோ விற்பனை விலை ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக கேட்கக்கூடியது தான், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது தான் Type 3 பார்க்க போகிறோம், காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை, அந்த ஓனர் வாங்கின ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்தது Type 3 பார்க்க போகிறோம். Type 3ல ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Type 3rd இதுதான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்க விலை இப்போ தான் அந்த ஓனர் ப்ரைஸுக்கு வரப்போகிறோம், சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்போ அப்படின்னா தள்ளுபடி பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும், ப்ராஃபிட் பர்சன்டேஜும், அண்ட் சேம் டைம் மார்க்கெட் ப்ரைஸ், இது மூணும் கொடுத்துட்டு, சரிங்களா? ஒரு க்வெஸ்சனில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், மார்க்கெட் ப்ரைஸ், இது மூணும் கொடுத்து அந்த அடக்க விலை, அந்த ஓனர் வாங்கின ஒரிஜினல் ரேட் எவ்வளோ, உண்மை விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகே, அட் சேம் டைம் குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸ், ஆல்ரெடி பார்த்த மார்க்கெட் ப்ரைஸ் வேறு, குறித்த விலை வேறு, இப்போ பார்க்குறது வேறு. இங்கே என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அட் சேம் டைம் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது மூணும் கொடுத்துட்டு நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, இது க்வெஸ்சனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஃபார்முலா வச்சு தான் போகிறோம், ஏன்னா மிச்சப்படி எப்படி போனாலும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதனால் ஃபார்முலாவே படித்து ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா கம்பல்சரியாக தேவை, ஏன்னா க்வெஸ்சனாகவே கேட்டிருக்காங்க ஃபார்முலாவில், சரிங்களா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறோம் முக்கியமாக, ரைட்? ஸோ இப்போ இதில் எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, அந்த ஓனர் வாங்கின ப்ரைஸ்க்கு போயிடலாமா? க்வெஸ்சன் பாருங்கள்,
ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கின்றது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை எவ்வளோ அப்படின்றதான் குவஷின். ஓகே, கவனிங்க. ஸோ இதுதான் நமக்கு ரியல் லைஃப்லேயும் நடக்கக்கூடியது. ஸோ நம்ம ஒரு கடைக்கு போவோம், புக் ஸ்டாலில் போய் ஒரு புக்கு எடுப்போம், அதில் வந்து டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்பாங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் என்ன ரேட்டு போட்டிருக்குன்னா 220 ரேட்டு போட்டிருக்கு, சரிங்களா? 220 ரேட்டு போட்டிருக்கு, 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட் பண்ணி விற்பாங்க நம்மகிட்ட, சரிங்களா? 220 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே? அந்த பொருளில் போட்டிருந்த ரேட்டை விட 10% குறைச்சி நம்மகிட்ட விற்பாங்க. அப்படி விற்றா மட்டும் அவங்களுக்கு என்ன நஷ்டமாக நடக்க போகுது? கண்டிப்பாக கிடையாது, ரைட்டுங்களா? 1 ரூபா கூட லாபம் இல்லாமல் விற்கவே மாட்டாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஸோ 10% லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஓனர் என்ன ரேட்டுக்கு உண்மையிலே அந்த புக்கோட ஒரிஜினல் ரேட்டு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றதான் குவஸ்டின். ஓகே, ஸோ இப்போ அதான் பார்க்க போகிறோம், அந்த ஓனர் வாங்கின ரேட்டு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபார்முலாவில் படிச்சிருக்கணும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் ரேட், இதுதான் இஸ் ஈக்குவல் டு 100 - தள்ளுபடி சதவீதம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%, அவ்வளோதான். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாப சதவீதம் எவ்வளோ? 10 × குறித்த விலை எவ்வளோ சார் போட்டிருக்கு? 220 போட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ 90 டிவைடட் 110 × 220 ரூபா. அப்போ 00 கேன்சல், 1 11 2 11 அப்போ 180 ரூபா அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த ஓனர் வாங்கின ப்ரைஸ். ஓகே, ஸோ இதை நம்ம பாக்ஸ் மெத்தட் மாதிரி சொல்லலாம், ஆனால் அது கண்டிப்பாக குழப்பத்தை தான் உண்டாகும், சரிங்களா? பாக்ஸ் மெத்தட் ஆல்ரெடி நமக்கு இதே கான்செப்ட்டு வேற சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்தோம்னா நம்ம குழப்பும், இங்கே ஃபார்முலாவே கம்பல்சரியாக தெரியணுன்றதுனால நீங்கள் குழப்பிக்காமல் ஃபார்முலாவே போய்க்கிறது நல்லது. ஓகே, இல்லை எனக்கு ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கொஸ்டினை பார்த்து ரீகால் பண்ணுறதுக்கு சொல்லவா வேணா, அது வேணால் சொல்லலாம். கவனிங்க, நீங்கள் அந்த புக்கை எடுக்கிறீங்க, 220 போட்டிருக்கு, சரிங்களா? அந்த புக்கை எவ்வளோ கெடு அந்த புக்கை எடுத்தால் 220 போட்டிருக்கு, கூடவே 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 22 ரூபா. 220 போட்டிருக்கு, 10% டிஸ்கவுண்ட்னா 22 ரூபா போச்சுன்னா 198 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை. ஓகே, அப்போ 198 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட அவர் விற்றுட்டாருன்னு அர்த்தம். 10% டிஸ்கவுண்ட் போக 198 ரூபாய்க்கு விற்றாலும் அவருக்கு 10% லாபம் கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட்டு என்ன, அப்போ அவர் வாங்கின ரேட்டு என்ன? அப்போ 198 ரூபாய்க்கு விற்கும்போது 10% லாபம் கிடைக்குதுன்னா இதை விட கம்மியாக வாங்கியிருந்துருக்கணும். அப்போ எங்கே? அப்போ இது இல்லை, இது இல்லை, அப்போ இதுவா இதுவா அப்படின்னு யோசிச்சா ஆப்ஷன் ஏ யோசிங்களேன். 180 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருந்தாருனா 10% லாபம், 10% லாபம் எவ்வளோ? 18 ரூபா, சரிங்களா? 18 ரூபா லாபம். அப்போ எவ்வளோக்கு விற்பாரு? 198 ரூபா, கரெக்ட் தானே? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்படி வேணால் பார்க்கலாம். ஸோ மிச்சப்படி போனோம்னா நமக்கு குழப்பம். ஸோ ஆப்ஷன் ஏ 180 ரூபா தான் சரி, ரைட்டா? ஓகே, ஸோ அடுத்தது குறித்த விலை குவஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? இங்கே குறி மார்க் அடக்க விலை கேட்டாங்களா, குறித்த விலை குவஸ்டின் கேட்கலாம். அடுத்த குவஸ்டினை தான் குவஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகின்றார். ஒரு பொருளின் உண்மை விலை 450 எனில் அப்பொருளின் குறித்த விலை எவ்வளோ அப்படின்றதான் கொஷின். ஓகே, கவனிங்க, இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஓகே, பார்ப்போமா? அதாவது ஒரு பொருளை 450 ரூபாய்க்கு ஒரிஜினல் ரேட்டு 450 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, என்னது 450 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, ஆனால் அதை வந்து நம்ம தள்ளுபடின்ற பேரில் விற்கணும், ஆனால் லாபம் கிடைக்கணும். எவ்வளோ தள்ளுபடின்ற பேரில் விற்கணும்? 10% டிஸ்கவுண்ட்ற பேரில் கஸ்டமர்கிட்ட நம்ம விற்கணும். விற்றாலும் நம்ம 20% லாபம் அடையணும், புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்படி நம்ம பிளான் பண்ணுறோம், ரைட்? ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ எவ்வளோ ரேட்டை ஏற்றி, ரைட்னா நல்லா ரேட்டை ஏற்றி வச்சுட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி குறைச்சி நம்ம லாபம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறோம். அப்போ எவ்வளோ ரேட்டை போட்டு அந்த பொருள் மேலே ஒட்டி கடைக்குள்ளே வச்சிடலாம் டிஸ்பிளேயில் அப்படின்றதான் கொஸ்டின், ரைட்லாம்? ஓகே, அப்போ இதான் ஃபார்முலா, இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. உண்மை விலைன்றதான் ஒரிஜினல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் 450 ரூபா. ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 100+ லாப சதவீதம் எவ்வளோ? 20/100 - தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ? 10% × அடக்க விலை, அதாவது ஒரிஜினல் ரேட்டு 450 ரூபா. அப்போ 120/90 450 கேன்சல், 1 9 9 5 9 45 5 × 120
அறநூறுரூவா வருமா சார், 5 × 120 600 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் 600 ரூபான்னு ரேட்டை போட்டு வச்சிடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 600 ரூபான்னு ரேட்டு போட்டு வச்சோம்னா நமக்கு இந்த சொன்னபடி கான்செப்ட் கிடைக்கும். வேணா நான் சொல்கிறத யோசிச்சு பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும், 450 ரூபா, சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் ரேட்டு 450 ரூபா. ஓகே, ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதில் 20% லாபம், ஒரிஜினல் ரேட்டை விட 20% கூட விற்கணும், சரிங்களா? அப்போ 20% கூடனா எவ்வளோ, 20% எவ்வளோ வரும் தெரியுமா? 90 ரூபா வரும். ஏன்னா 10% 45 ரூபா, 90 ரூபா கூட விற்கணும். அப்போ 540 ரூபாய்க்கு விற்கணும். ஏன்னா வாங்கினது 450 ரூபா, 20% லாபத்தில் விற்கணும்னு நினச்சிட்டோம்னா 90 ரூபா கூட விற்கணும், 540 ரூபாய்க்கு விற்கணும். ஆனால் இந்த 540 ரூபாய் டைரெக்டாக பொருள் மேலே போட்டு வச்சா ஒருத்தன் வாங்க மாட்டான். அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா, இதுக்கு தள்ளுபடின்ற பேரில் இன்னும் கொஞ்சம் ரேட்டை ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்போ 540 ரூபாய்க்கு அவன் வாங்கிட்டு போகணும், ஆனால் 10% டிஸ்கவுண்ட்டில் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னா எவ்வளோ குறித்து வச்சுருக்கணும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, 600 ரூபான்றது குறித்து வச்சுருக்கணும் அப்படி தானே? ஓகே, 600 ரூபான்னு குறித்து வச்சுருந்தா கஸ்டமர்ஸ் வருவாங்க, அந்த பொருள் எடுப்பாங்க, 600 ரூபான்னு போட்டிருக்கும், 10% டிஸ்கவுண்ட். ஸோ 10% டிஸ்கவுண்ட்னா 60 ரூபா டிஸ்கவுண்ட்ற பேரில் விற்போம், 540 ரூபாய்க்கு விற்றுருவோம், அவ்வளோதானே? ஓகே, ஸோ கஸ்டமர் 540 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க, ஆனால் நமக்கு 20% லாபம், ஏன்னா நம்ம வாங்கினது 450 ரூபா. ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா? ஓகே, ஸோ பாக்ஸ் மெத்தட்னு சொல்லலாங்க, அது வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா முக்கியமாக இந்த ஃபார்முலா கம்பல்சரியாக தெரியணும், ஏன்னா 2-3 தடவை கொஸ்டினாக கேட்டதுனால, சரிங்களா? ஓகே, அதனால ஃபார்முலா படித்து தான் ஆகணும், அதிலே அப்ளை பண்ணிக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட்டில் தேர்டு டைம், ரைட்னா கஸ்டம் அந்த அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸே கொஸ்டினாக கேட்குறது. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 1-1 இருக்குது, டைப் 4, அது ஒன்றும் இல்லை, டபுள் பர்சன்டேஜ், அதாவது சதவீதத்திலே நம்ம சொல்லி கொடுத்தோம். பட் இருந்தாலும் இங்கே டிஸ்கவுண்ட் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது இங்கேயும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஓகே, அடுத்தது டைப் 4 பார்க்க போகிறோம், டபுள் பர்சன்டேஜ். டபுள் பர்சன்டேஜுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கொஸ்டின் பாருங்கள், ஒரு வியாபாரி ஒரு பொருளை வாங்கி அதன் விலையில் 40% உயர்த்தி குறித்தார், அதை 5% தள்ளுபடி செய்து விற்றார், அவருக்கு கிடைத்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஸோ இதுதான் டபுள் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம பர்சன்டேஜ்லேயே பார்த்தோம், பட் இருந்தாலும் எப்பயும் பார்ப்போம், கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வியாபாரி ஒரு பொருளை என்ன ரேட்டுக்கு வாங்கினாருன்னு தெரியல, வாங்கிட்டு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா 40% ரேட்டை ஏற்றிடுறாரு, சரிங்களா? 40% ரேட்டை கூட்டி அதுக்கப்புறம் 5% டிஸ்கவுண்ட் பண்ணால் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டபுள் பர்சன்டேஜ்னால் இதுதான் ஃபார்முலான்னு சொல்லி சொல்லியிருப்போம், x+y, xy/100 பர்சன்டேஜில் கடைசி பார்ட்டில் பார்த்தோம். ஓகே, ஸோ ரேட்டை கூட்டினால +40, அடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணனால -5 அப்ளை பண்ணணும், அந்த 2% xy எடுத்து அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் 40 − 5 + −−ஆக மாறிடும், 40 × 5/100. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், 40 × 5 போச்சுன்னா 35 − 0 கேன்சல், 5 × 5 = 10 × 2 = 4, அப்போ 2 வருது, அப்போ 33% பாசிட்டிவில் வந்திருக்கு, அப்போ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எத்தனை சதவீதம், 33% லாபம். இதே நெகட்டிவில் வந்திருந்தால் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 33% எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ, 33% ப்ராஃபிட்ன்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் டபுள் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலாவில் போகிறதா இருந்தா, ரைட்? ஓகே, ஜென்ரல் மெத்தட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்குல்ல, 100 எடுத்துக்கிறணும், எவ்வளோ எடுத்துக்கிறனோ ஆரம்பத்தில் அவர் வாங்கின ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறணும், ஞாபகம் வந்துருச்சா? ஸோ 100 எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு கடைக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 40% ரேட்டை ஏற்றிடுறார். எவ்வளோ, 40% ரேட்டுன்னா 40 ரூபா, 100 எத்தனை சதவீதம் பார்த்தாலும் அதுதான். அப்போ 140 ரூபான்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, 40% ரேட்டை ஏற்றி. இதுதான் நடக்கும் எப்பயுமே, ஒரு பொருளை வாங்குவாங்க, அதில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டை ஏற்றி இப்போ 140 ரூபான்னு அந்த பொருளில் ரேட்டு போட்டு ஒட்டிடுவாங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 5% டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் பர்சன்டேஜ் செகண்ட் அமௌண்ட்டில் தான் பார்க்கணும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 140 ரூபாவில் 5% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ 140 ரூபாவில் 10% எவ்வளோன்னா 14 ரூபா, 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபா, சரிங்களா? அப்போ 7 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, இதில் 140 ரூபாவில் 5%ன்றப்போ 7 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் நம்ம 133 ரூபாய்க்கு வாங்குவோம், அப்படித்தானே? ஸோ இதுதான் விற்ற விலை கடைசியாக, எவ்வளோ போட்டிருந்துச்சு, 100 ரூபாய்க்கு தான் அவர் வாங்கினார்,
40% ரேட்டை ஏற்றி 140 ரூபாய் அங்கே கடையில் எழுதி வச்சுருந்தாரு. நம்ம போகும்போது அதில் 5% டிஸ்கவுண்ட், 7 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மகிட்ட 133 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. அப்போ லாபமா நஷ்டமானு பார்த்தா லாபம் தான். ஏன்னா அவர் வாங்கினது வெறும் 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. இப்போ நம்மகிட்ட டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி விற்றது போக 133 ரூபாய்க்கு விற்றுட்டாரு அப்படின்னா 33 ரூபா கூட தானே விற்றுருக்காரு. அப்போ 33% லாபம், ஸோ 33% ப்ராஃபிட் அப்படின்றத ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளோதான் 33%. ஓகே, ஸோ இது அமௌண்ட்டு கொடுக்கலைன்னா நம்ம இப்படி போயிடலாம். இன்கேஸ் அமௌண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார், பின்பு அதன் அடக்கு விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார், இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, ரைட், கவனிங்க. ஸோ இங்கே கொஸ்டினை டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1200 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு, 1200 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 30% ரேட்டை ஏற்றி அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட் பண்ணால் அவர் எவ்வளோ ரேட்டுக்கு விற்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது 33%ன்றப்ப ஃபார்முலா மெத்தடும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் பை 100 கரெக்டு தானே? ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதில் எக்ஸுக்கு பதிலாக 30% +30, ஏன்னா விலை கூட்டுனால 30 + 30, அடுத்து தள்ளுபடினால -20, இங்கே மைனஸ் வருமா, 30 × 20/100 அவ்வளோதான். ஓகே, 00 கேன்சல். இங்கே 30ல் 20 போச்சுன்னா எவ்வளோ எவ்வளோ சார், 6 10% மைனஸ் 3 × 6. ஓகே, 10ல் 6 போச்சுன்னா 4%. அப்போ என்ன அர்த்தம்னா 4% ப்ளஸில் வந்திருக்கு இல்லையா, அப்போ 4% லாபம். எத்தனை பர்சன்டேஜ்? 4% லாபத்தில் அப்போ அதை விற்பாருன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அவர் எவ்வளோ வாங்கினார், 1248 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் இல்லையா, 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ இதில் 4% லாபம் வச்சு விற்பார். ஏன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, ரேட்டை கூட்டி குறைச்சதில் 4% லாபம் கிடைக்குன்றது மட்டும் பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு, ஆன்சர் வரல சரிங்களா. அப்போ 4% லாபம் வச்சார்னா எவ்வளோ வைப்பார்னு பாருங்கள். 1200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு, 4%னா 1% 12 ரூபா, அப்போ 4%ன்றது 4 12 ரூபா 48 ரூபா கரெக்ட் தானே? 1% 12 ரூபா, 4% × 4 48 ரூபா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, அப்போ 48 ரூபா கூட விற்கணும், அப்போ 1248 ரூபா விற்கணும். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ்ல 4%, அப்போ கூட அப்போ 4% கூட்டினீங்கன்னா விற்பனை விலை 1248 ரூபா. ஸோ இதில் போனோம்னா நமக்கு ரெண்டு வழி போக வேண்டியதாக இருக்குது ரைட்டா. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம மெத்தடு போயிடுவோமா? ஓகே, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்ப்போம். எவ்வளோக்கு வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கினார்னா 1200 ரூபாய்க்கு வாங்கிடுறார். ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ரைட்லாம், அடக்க விலை அப்படின்னு அர்த்தம். ஸோ 1200 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு அப்புறமா என்ன ஐடியா பண்ணுறாருன்னா இதில் ஒரு 30% ரேட்டை ஏற்றிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. 30%ன்றப்ப எவ்வளோ சார் வரும், 10% எவ்வளோ சார், 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. 1200ல் 10% 120, அப்போ 30%×3 360 ரூபா. அப்போ என்ன பண்ணுறாருன்னா 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் 360 ரூபா ரேட்டை ஏற்றி 1560 ரூபான்னு குறிச்சிடுறார், குறித்த விலை ஆக்கினார் அப்படின்னா இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது நம்ம போகும்போது கடையில் ஒட்டியிருக்க ப்ரைஸ், புரியுதுங்களா? ஓகே, ஸோ 1200 ரூபா வாங்கினார், 30% ரேட்டை ஏற்றி 1560 ரூபான்னு போட்டுட்டு கடையில் வச்சிருப்பார் டிஸ்பிளேயில். நம்ம போனோமே நமக்கு இதில் 20% தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் 1560 ரூபாயில் சரிங்களா. செகண்ட் பர்சன்டேஜ் செகண்ட் அமௌண்ட்டில் தான் பார்க்கணும் சரிங்களா. இந்த 1560 ரூபாயில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோன்னு பாருங்கள், 10%னா 156 ரூபா இன்ட்டு 2, அப்போ 2 × 1 15 × 2 31 312 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா. 1800 ரூபா போட்டுருந்துச்சு, 20%னா 312 ரூபா டிஸ்கவுண்ட் போக, அப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னா 1248 ரூபா. இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய விலை, அதாவது கடைக்காரரு விற்க வேண்டிய விலை, விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த வேலையே போய்க்கிறதா நல்லது சரிங்களா. ஓகே ரைட், 33%. ஸோ இதோட லாபம் நஷ்டம் தள்ளுபடி ஒரு பெரிய டாபிக். ஸோ இதை முடிச்சிட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th செகண்ட் டேர்ம், அதில் தான் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. 6th செகண்ட் டேர்மில் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது.
ஸோ 8th செகண்ட் டேர்மில் இருக்க கொஸ்டின் தான் நமக்கு அதிகமாக கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், இதை முடிச்சிட்டோம் இல்லையா, இனி போய் ஸ்கூல் புக்கில் இருக்க செம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஓகே, அது ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டாபிக் கிளியர் ஆயிரும், சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்கூல் புக் சம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் வீடியோவுக்கு, சரிங்களா? ஸோ அந்த வீடியோவையும் டவுட்டாக இருந்துச்சு ஸ்கூல் புக் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், டவுட் வரும்போது ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க, டவுட் கொஸ்டின்ஸை, ரைட்டா? ஓகே, ரைட். அதுக்கு இப்போ இந்த கொஸ்டினுக்கு இப்போ பிடிச்சிட்டோம் இல்லையா, ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இது மூணு முடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கான ஒர்க்ஷீட் ரைட் உங்களுக்கு கொடுக்கணும் எப்பயும் போல், சரிங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்கூல் புக் சம்ஸை தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ பார்த்ததுலேருந்து நீங்களாம் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒர்க் ஷீட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள், ரைட். ஸோ அதில் எவ்வளோ வருது என்ன ஏதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், அடுத்த டாபிக் என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் வரப்போகுது. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.